அந்த காதல் எது மேல வேணாலும் வரும். பெண் மேல, பொன் மேல, பதவி மேல, புகழ் மேல, மது மேல, மதத்து மேல, எட்சட்ரா. ஆனா எனக்கு நம்ம கடையில பிரியாணி விடுங்க. இப்ப நம்ம பார்க்க போறது ஆம்பூர் பிரியாணி முதல் ஆண்டி வீட்டு பிரியாணி வரை தேவையான பொருட்கள் லெக் பீஸ் அவிச்ச முட்டை மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு இஞ்சி பூண்டு எக்ஸ்கியூஸ் மீ பிரியாணி கொடுங்க பிரியாணி எழுதி காமிச்சா பேப்பரே போகுது. ஹாய் கைஸ், பிரியாணிங்கிறது யாருக்கு தாங்க பிடிக்காது? ஏன் எனக்கு பிடிக்கும், ஏன் உங்களுக்கு பிடிக்கும், ஏன் இந்த உலகத்திற்கு எல்லாருக்குமே பிரியாணி பிடிக்குங்க. அப்படி நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச பிரியாணி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி டக் டக்குன்ற சவுண்ட்லேருந்து நம்ம தட்டுக்கு எப்படி வந்துச்சுங்கிற ஹிஸ்ட்ரி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன்ட். கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடி பெர்ஷியா அப்படிங்கிற இடத்துலருந்து இந்தியாவுக்கு வந்த ஒரு உணவுப் பொருள் தான் பிரியாணி. இந்த பெர்ஷியான்ற இடம் வந்து நம்ம சின்ன வயசுலலாம் பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியான்னு ஒரு கேம் விளாண்டுருப்போம் இல்லைங்க, அந்த பெர்ஷியா தாங்க. அங்கேருந்து இங்கே முகலாயர்களால், மொகல்ஸ்ன்னு சொல்கிறப்படுற முகலாயர்களால் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு உணவு தான் பிரியாணிங்க. இது வரைக்கும் நம்ம எத்தனையோ பிரியாணி சாப்பிட்ருப்போம், ஆனால் பிரியாணிக்கு பிரியாணி அப்படின்ற நேம் எப்படி வந்துருச்சு நம்ம யோசிச்சுருப்போமா? முதல்ல அதிலிருந்தே ஆரம்பிப்போங்க. பிரியாணி அப்படிங்கிற பேர் வந்து பிரியன் அப்படிங்கிற ஒரு நேம்லேருந்து டெரைவ் ஆகி வந்தது தான். பிரியன்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை நமக்கு பிரியாணினா பிரியமாக இருக்குமோ, அதனால் பிரியாணின்னு வந்ததா? அது இல்லைங்க. காரணம் பிரியன்னா என்ன அர்த்தம்னா பிஃபோர் ஃப்ரைட் குக்கிங் அப்படின்ற அர்த்தம் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா சமைக்கிறதுக்கு முன்னாடி வறுத்தது. இந்த மசாலா பொருட்கள்லாம் பிரியாணிக்கு சமைக்கிறதுக்கு முன்னாடி வறுப்போம்ல, அதை ஒரு வேளை மைண்டில் வச்சுட்டு அவங்க இந்த நேம் கூட வச்சுருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா பெர்ஷியனில் பிரிஞ்சினா அரிசின்னு அர்த்தமாமா. ஒருவேளை பிரியாணின்ற நேம் வரதுக்கு அதுவும் காரணமாக இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பிரியாணியில் இருந்தால் பிரியாணியாக கன்வெர்ட் ஆகி வந்திருக்கணும். ஏன்னா நிறைய ஆர்டிகல்ஸில், நிறைய புக்கில், நிறைய கல்வெட்டில் கூட பிரியன் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் பிரியன்ற வார்த்தையிலேருந்து தான் பிரியாணின்ற வார்த்தை வந்திருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 500-600 வருஷமாக நம்ம இந்தியாவில் வந்து நம்ம பிரியாணி சாப்பிட்ருக்கோங்க. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நம்ம வந்து ஒரு 200-300 வருஷமாக தான் இந்த பிரியாணி சாப்பிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இந்த பிரியாணிங்கிற உணவே கிடையாதுங்க. இந்த பெர்ஷியாவிலேருந்து இந்தியாவுக்கு பிரியாணி யார் கொண்டு வந்ததுன்னா முகலாயர்கள் தாங்க. அவங்களோட காலத்தில் தான் அங்கேருந்து போய் சண்டை போட்டோ, இல்லைனா மேபி ஒரு பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு வரும்போதோ, இல்லைனா வியாபார ரீதியாக போயிட்டு வரும்போதோ அங்கேருந்து அவங்க இந்தியா கொண்டு வந்த ஒரு உணவுப் பொருள் தான் பிரியாணின்றதுங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் பிரியாணின்ற ஒரு வார்த்தையும் பிரியாணி அப்படின்ற ஒரு உணவும் ரொம்ப அதிகமாக பரவ ஆரம்பிச்சுது. சரி, முகலாயர்கள் இந்தியாவுக்கு பிரியாணி கொண்டு வந்தாங்கனாலும் அது எப்படி இந்தியா ஃபுல்லாக பரவச்சு? அதுக்கு காரணம் தாஜ்மஹால் தாங்க. தாஜ்மஹால்னால் தாஜ்மஹால் இல்லைங்க, தாஜ்மஹாலை கட்டின ஷாஜஹான் தாங்க. ஷாஜஹான்னா ஷாஜஹான் இல்லைங்க, ஷாஜஹான் யாருக்காக அந்த தாஜ்மஹாலை கட்டினாரோ அந்த பெண் தாங்க. ஆமாங்க, மும்தாஜ். அவங்க தான் இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக பிரியாணி பரவிருக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணம், முதல் காரணம் எப்படி வேணால் சொல்லாங்க. ஒரு நாள் மும்தாஜ் அவங்களோட போர்ப்படை வீரர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்ற இன்ஸ்பெக்ஷன் பார்க்க போகும்போது தான் அங்கே இருக்கிற படை வீரர்கள் எல்லாமே வீக்காகவும் ரொம்ப ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவங்களாகவும் இருந்திருக்காங்க. ஏன்னு கேட்டபோது அவங்களுக்குலாம் ஒழுங்கான சாப்பாடு கிடைக்கிறதில்ல, ஒழுங்கான ஒரு ஃபுட்டு கிடைக்கிறதில்ல இப்படின்னு அவங்க நாட்டில் இருக்கிற அந்த போர்ப்படை தளபதிகள் எல்லாம் சொன்னோடனே மும்தாஜ் தான் ஃபஸ்ட்டு இவங்களாம் ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க, இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபுட்டு, நல்ல வந்து ஒரு நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து இருக்கிற ஒரு ஃபுட்டு கொடுக்கணும்னு சொல்லி தான் அந்த நாட்டில் இருக்க எல்லா செஃப்பையும் கூப்பிட்டு நம்ம நாட்டு வீரர்கள்லாம் ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பலம் தர மாதிரி மீட்டு அரிசி இது ரெண்டையும் போட்டு ஒரு உணவாக நம்ம அரண்மனை சமையலரில் எப்படி செய்வோமோ அதே உணவை வந்து நம்ம படைவீரர்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாத்துக்கும் ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு மட்டும் தனியாக ஃபுட் செய்வாங்க, அரச குடும்பத்துக்கு மட்டும் தனியாக ஃபுட் செய்வாங்க. அங்கே இருக்கிற பிரியாணிங்கிற ஒரு சாப்பாட்டை வந்து வீரர்கள் வீக்காக இருக்கிறாங்க, ரொம்ப பலம் இல்லாமல் ஊட்டச்சத்து குறைவாக இருக்கிறாங்க, அவங்க நல்லா இருந்தது தான் நம்ம நாடுக்கு பாதுகாப்பு, நம்ம நாடு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மும்தாஜ் அப்படின்றவங்க தான் ஃபஸ்ட்டு அவங்க படை வீரர்களுக்கெல்லாம் அரிசியும் கறியும் சேர்த்து ஒரு உணவாக பண்ணி பிரியாணின்றதை நாடு ஃபுல்லாக பரப்ப ஆரம்பித்தாங்க. ஆமாங்க, அது வரைக்கும் வந்து பிரியாணி அப்படிங்கிற ஒரு உணவு வந்து ராஜாக்கள் அரசர்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இருந்திருக்கு. ஏன்னா நிறையா மசாலா பொருட்கள், விலை உயர்ந்த பொருட்கள் இதெல்லாம் போட்டு தான் இப்போ பிரியாணி செய்வாங்க. அது இல்லாமல் கறி அரிசி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்போது ரேட் அதிகமாக இருக்கும், யாருமே கீழே இருக்கவங்களாம் வாங்கி சாப்பிட முடியாது. இப்போ எப்படின்னா இந்தியாவில் எப்படி பிரியாணி அதிகமாக பரவச்சுன்னு ஒரு காரணம் என்ன கேட்டிங்கன்னா நான் நினச்சி வச்சுருக்க அசம்ஷனில் சொல்கிறேன். இந்த காலத்தில் நாடு ஃபுல்லாக ஒரு விஷயம் ப்ராப்ளம் ஆகுதுனாலோ, நல்லா ட்ரெண்ட் ஆகுதுனாலோ அதுக்கு யார் காரணமாக இருப்பானோ, ஒன்று மீடியா, இன்னொன்று சோஷியல் மீடியா, இன்னும் இல்லைனா டிவி, பத்திரிக்கை, பேப்பர், பேட்டி இந்த மாதிரி தான் எதாவது இருக்கணும். ஆனால் அந்த காலத்தில்
நாடு ஃபுல்லாக ஒரு விஷயம் பரவுதுன்னா அதுக்கு யார் காரணமாக இருப்பாங்கன்னா, ஒன்று பணம் வச்சவங்களாக இருப்பாங்க, இன்னொன்று பவர் வச்சவங்களாக இருப்பாங்க. ஒன்று அந்த நாட்டில் இருக்கிற அரசாங்கம் பண்ணும், இல்லைன்னா அந்த நாட்டில் இருக்க பிஸ்னஸ்மேன் செல்வந்தர்கள் அவங்க பண்ணும். இவங்க ரெண்டு பேர் தாங்க இந்தியா ஃபுல்லாக பிரியாணி பரப்பியிருக்க முடியும். இந்த மாதிரி முகலாயர்கள் தான் இந்தியா ஃபுல்லாக பிரியாணி பரப்பியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் முகலாயர்கள் இல்லாமல் இன்னொரு ரெண்டு மூணு ராஜாக்களும் யார்னா, துருக்கியிலிருந்து வந்த துருக்கியர்களும் மங்கோலியிலேருந்து வந்த மங்கோலியர்களும் இவங்களும் கிட்டத்தட்ட சொல்ல போனால் 1398 ஒரு 623 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தான் பிரியாணி கொண்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு வார்த்தைகளும் சில ரெண்டு மூணு புக்ஸில், ரெண்டு மூணு ஹிஸ்ட்ரி அந்த கல்வெட்டுகளில் அதிலெல்லாம் சொல்லப்படுது. முகலாயர்கள் தான் போர்ச்சுகல்லேருந்து பிரியாணி கொண்டு வந்தாங்கன்னு சொல்லப்படுது, அதிகமாக எல்லாராலையும் நம்பப்படுது. இதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற ரெண்டு ராஜ குடும்பங்க பிரியாணி வந்து எங்களோட டெலக்கசி, எங்களோட பாரம்பரிய உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று யாருன்னா ஹைதராபாத்தில் இருக்க நிஜாம்களும், இன்னொன்று யாருன்னா லக்னோவில் இருக்க நவாப்களும். இந்த ரெண்டு அரச குடும்பங்களும் பிரியாணி வந்து எங்களோட பாரம்பரியம், நாங்கள் வழி வழியே பிரியாணி செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு இந்த ரெண்டு ராஜ குடும்பங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நடந்திருக்கலாம். முகலாயர்கள் போர்ச்சுகல்லேருந்து பிரியாணி இந்தியா கொண்டு வந்து அது இந்தியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும்போது, அது ஹைதராபாத்துக்கு போகும்போது நிஜாம்கள் வந்து அதை செஞ்சு பழகி அவங்க ஒரு தனி ஸ்டைல் கண்டுபிடிச்சிருக்கலாம். இதே மாதிரி நவாப்களும் லக்னோக்கு பிரியாணி வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாடிஃபை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட வர புக்கில் எல்லாம் பிரியாணி தான் அவங்களோட பாரம்பரியம்னு நினச்சிருக்கலாம், எழுதிருக்கலாம். இந்த மாதிரி நடந்திருக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆரம்பத்தில் பிரியாணி வந்து சார்கோலில் தான் செஞ்சுருக்காங்க. அடுப்பை ஏற்றி கீழே வந்து சூடான சார்கோல் போட்டு அதில் தான் பிரியாணி செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மும்தாஜ் வரும்போது தான் ஃபஸ்ட்டு பிரியாணி வந்து உட் ஃபயரில் செய்யணும் அப்படின்னு இந்தியாவில் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஏன் உட் ஃபயரில் செய்ய ஆரம்பித்தாங்கன்னா, இப்போ நம்ம போருக்கு போகிறோம், ரெண்டு மூணு இடத்துக்கு சண்டைக்கு போவோம், அங்கே எல்லா இடத்துலையும் சார்கோல் தூக்கிட்டு போக முடியாது. இதுவே அங்கே போனோம்னா மரம் இருக்கும், அதை வெட்டி அதை வச்சு சமைச்சிருக்கலாம் உட் ஃபயரில், இப்படி நடந்திருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த உட் ஃபயர் டேஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சி அதுலேருந்து தான் நம்ம உட் ஃபயரில் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிருக்கலாம், இப்படியும் நடந்திருக்கலாம். இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 வகைக்கும் மேலே நம்ம பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருக்கோம். இந்த 13 வகை பிரியாணிக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்தந்த ஊரில் செய்கிற பிரியாணிக்கு நம்ம அந்தந்த ஊரோட பேரையே வச்சுருவோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, முகலாய் பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி, லக்னோ பிரியாணி, கொல்கத்தா பிரியாணி, பெங்களூர் பிரியாணி, பாம்பே பிரியாணி, தலசேரி பிரியாணி, சென்னை பிரியாணி, செட்டிநாடு பிரியாணி, வாணியம்பாடி பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, சேலம் பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி அப்படின்ற ஒரு 13 வகை பிரியாணி இருக்குது. இது போக பாய் வீட்டு பிரியாணி, கெடா வீட்டில் செய்கிற பிரியாணின்னு இன்னொரு ரெண்டு வகை வேறு. இப்போ முகலாயர்கள் வந்து எப்போ நம்ம நாட்டை ஆட்சி புரிஞ்சாங்கன்னா 1526 1857 வரை, கிட்டத்தட்ட ஒரு 330 வருஷம் அவங்க ஆட்சி புரிஞ்சுருக்காங்க. இப்போது 1526 இப்போ 2021 வரை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 495 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷம்னு வச்சுக்குவேன். இந்தியாவில் வந்து இந்த ஒரு 400 ஒரு 500 வருஷமாக தான் நம்ம பிரியாணி சாப்பிட்ருக்கோம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ பிரியாணி சாப்பிட்ருக்கோன்னா, தமிழ்நாட்டில் ஆற்காட்டில் நவாப்களோட ஆட்சி வருது, அப்போ தான் அவங்க அங்கேருந்து பிரியாணி இங்கே கொண்டு வராங்க. அவங்க எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா கிபி 1692, அப்போ தான் தமிழ்நாட்டுக்கு ஆட்சி புரிய வராங்க. அவங்க எந்த காலத்தில் ஆட்சி புரிந்தாங்கன்னா கிபி 1692 கிபி 1867 வரை, கிட்டத்தட்ட ஒரு 175 வருஷம் அவங்க தமிழ்நாட்டை ஆட்சி புரிஞ்சுருக்காங்க. எந்த இடத்துல ஆட்சி புரிஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு சைடில். அது எந்த சைடில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த வாணியம்பாடி, ஆம்பூர், இந்த கர்நாடக தமிழ்நாடு பார்டர் சைடில் அமைஞ்சிருக்கு. இதனால தான் வாணியம்பாடியிலையும் ஆம்பூர்லேயும் முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்க செய்கிற பிரியாணி ட்ரெடிஷ்னலாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அங்கேருந்து தான் பிரியாணின்ற ஃபுட் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பரவிருக்கு. இந்த சென்னையில் போகும்போது சென்னைக்கு ஏற்ற மாதிரியும், இப்போது செட்டிநாடு போகும்போது அங்கே இருக்கிற பொருளை ஏற்ற மாதிரியும் அந்த ஸ்டைலையும், இப்போ திண்டுக்கல் தலப்பாக்கட்டி போகும்போது அங்கே இருக்க சின்ன அரிசி வச்சு சீரக சம்பா அந்த ஸ்டைலையும், இப்போ வந்து நம்ம கொங்கு நாடுக்கு வந்து அங்கே இருக்கிற அங்கே ஒரு ஸ்டைலையும், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி அவங்கவுங்க ஊரில் என்னென்ன பொருளாக கிடைக்குதோ அந்த மாதிரி பொருளெல்லாம் வச்சுட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருந்துருக்குறாங்க. நம்மக்கிட்ட இத்தனை பிரியாணி பற்றி டீட்டெயில்ஸ், அது எப்படி வந்துச்சு, எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு, இத்தனை விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் கேடி அர்ச்சனா அப்படின்ற ஒரு ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மன்னர்கள்லாம் ஆட்சி புரியறதுக்கு முன்னாடி இருந்தே பிரியாணின்னு மாதிரி ஒரு உணவு இந்தியாவில் இருந்ததாகவும், அதை வந்து மக்கள் செஞ்சு சாப்பிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை எதை வச்சு அவங்க சொல்கிறாங்கன்னா, மகாபாரதத்தில் அரிசி அப்புறம் கறி இது வந்து ரைஸ் அண்ட் மீட் இது ரெண்டையும் வச்சு ஒரு உணவுப் பொருள் செஞ்சு சாப்பிட்டதாகவும், அதோட பேர் கூட புலவ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. புலவுனா இப்போ நம்ம சொல்லவில்லை வெஜ் புலவ், பன்னீர் புலவ் இந்த மாதிரி சொல்லவில்லை, அது மாதிரி அந்த காலத்தில் மீட்டும் ரைஸும் வச்சு ஒரு உணவுப் பொருள் செஞ்சதாகவும் அதை மக்கள் சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதிகப்படியான ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா, முகலாயர்கள் தான் போர்ச்சுகல்லேருந்து இந்தியாவுக்கு பிரியாணி கொண்டு வந்ததாகவும், அது இந்தியா ஃபுல்லாக பரவுனதாகவும் சொல்லப்படுது. நிறைய பேர் அதை தான் நம்புகிறாங்க, நானும் அதை தான் நம்புகிறேன். இவ்வளோ விஷயம் நான் சொல்லியிருந்தாலும் இது எல்லாத்தையும் விட பிரியாணிக்கு இன்னொரு பெருமையான விஷயம் இருக்குங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம நாட்டிலெலாம் தபால் தலை வெளியிடுவாங்க, இந்த போஸ்ட் ஸ்டாம்ப் வெளியிடுவாங்கள்ல, அதெல்லாம் யாருக்கு வெளியிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள், ரொம்ப வந்து மக்களுக்காக பாடுபட்டவங்க அவங்களுக்கு தான் வெளியிடுவாங்க. யார் என்ன இப்போ இந்த காமராஜர், காந்தி, நேரு இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களுக்கு தான் அவங்க வந்து ஸ்டாம்ப் வெளியிடுவாங்க. ஆனால் இந்திய அரசாங்கம் வந்து 2014 வருஷம் பிரியாணிக்காக ஒரு ஸ்டாம்ப் வெளியிட்டிருக்காங்க. நினச்சி பாருங்கள், அது பிரியாணிக்காக ஒரு ஸ்டாம்ப் வெளியிட்டால் அது எவ்வளோ பெருமையான விஷயம். அப்போ பிரியாணி வந்து நம்ம கூட எவ்வளோ ஒரு ஊர் இருக்குன்னு.
பிரியாணிக்காக ஒரு ஸ்டாம்பே இந்தியன் கவர்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. பிரியாணிக்கு பெருமையான விஷயம், பிரியாணி சாப்பிட்ற நமக்கும் பெருமையான விஷயம். பிரியாணி வந்து ஒரு நேஷனல் ஃபுட் அப்படின்னு சும்மாவாக சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் நான் பிரியாணி பற்றி நான் சொன்ன விஷயங்களெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கும் பிரியாணி பற்றின ஏதாவது பிடிச்ச விஷயமோ தெரிஞ்ச விஷயமோ இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.